நண்பர்களுக்கு வணக்கம். நான் நெட்டியப்பச்சோழன். யூடியூப்ல 1 கோடி ரொம்ப அதிர்ச்சி அடையாதீங்க. அந்த தகவல் என்ன என்பதை பார்க்கலாம். அதோட என்னை பற்றியும் ஒரு சிறு தகவலை தரப்போறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. யாருக்காவது பெரிய பிரச்சனை இருக்கிறது, நான் எது நினைத்தாலும் சாதிக்கவே முடியல அப்படின்னு விரக்தியில் இருக்கீங்களா, கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாத பாருங்க. சாதிப்பதற்கு பல 100 கைகளும் பல கோடி பணமும் இருக்கிற இடமும் தேவையே இல்லை. தன்னம்பிக்கை இருந்தா மட்டும் போதும், சாதித்து விடலாம் என்பதை பற்றி ஒரு மோட்டிவேஷன் வீடியோவாகத்தான் இது இருக்க போகுது. எப்பவுமே ஒரு சாதனை செய்யறவங்களா இருந்தா ஒரு புதுமை இருக்கணும், காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்றதுக்கான அறிவிப்பு இருக்கணும், அதனை தாண்டி ஒரு தனித்துவம் இருக்கணும், தன்னை அடையாளப்படுத்துகிற மாதிரி. அதனை தாண்டி சொல்ல வருகின்ற விஷயம் சுவாரஸ்யமா சொல்லணும், சும்மா ஏதோ ஜொயின் ஜொயின் இருந்தா யார் தான் பார்ப்பாங்க. அதனை தாண்டி சொல்லப்படுகின்ற கருத்து ஆழமானதாக இருக்கணும், அதனை தாண்டி அழகாகவும் இருக்கணும். இப்படி பல பேரை ஆச்சரியப்படுத்துகின்ற விதத்துல எந்த ஒரு செயலையும் செஞ்சீங்கன்னா சத்தியமா சொல்றேன், நீங்க சாதனையாளர்கள் தான். அந்த மாதிரி ஒரு எளியவர்கள் செய்திருக்கின்ற சாதனையை பற்றி தான் நான் சொல்ல போறேன். அதுக்கு முன்பாக இந்த விவசாயியுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களை வந்து சேரும். அதாவது அந்த துறையில நான் இருப்பதனால எனக்கு பெரிய விஷயமாக இது பட்டது. இந்த தமிழகமானது எத்தனையோ சாதனையாளர்களை பார்த்திருக்கிறது, எத்தனையோ சாதனைகளை பார்த்திருக்கிறது. இன்னைக்கும் கூட தமிழகம் முழுவதும் எத்தனையோ சாதனையாளர்கள் சாதனை செய்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். அந்த சாதனையும் இருக்கிறது, சாதனையாளர்களும் நம்ம கூடவே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. நமக்கு தெரியாம இருப்பதனால அவங்களுக்கு அங்கீகாரமும் கிடைக்காம கிடக்கிறது. ஆனால் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கில் இருந்து 12 கிலோமீட்டர் தொலைவில் சின்ன வீரமங்கலம் என்ற ஒரு சின்ன கிராமத்திலிருந்து ஒரு 6 பேர் கொண்ட குழுவானது இன்னைக்கு இந்தியாவே திரும்பி பார்க்க வைத்திருக்கின்றார்கள். தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு சாதனை செய்திருக்கின்றார்கள். அந்த சாதனை என்ன என்பது உங்களுக்கு நல்லாவே தெரியும். என்னென்று கேட்டீங்கன்னா அந்த யூடியூப் சேனல் பற்றி உங்களுக்கு தெரியாதது இருக்காது, அதுக்கு ரசிகராக நீங்க மாறாது இருக்கவே மாட்டீங்க. அதாவது இந்த திருவள்ளுவர் சொல்வார் பாருங்க, செவிக்கு உணவு இல்லாத போது சிறிது வயிற்றுக்கும் ஈழப்படும் என்று சொல்லுவாங்க பாருங்க. அப்படி இல்லாம ரெண்டுத்துக்குமே தந்தவங்க தான் இந்த வில்லேஜ் குக்கிங் சேனல். 1 கோடி சப்ஸ்கிரைபரை பெற்றிருக்காங்க, சும்மாவா? கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. இந்தியாவிலே இதுவரைக்கும் 35 பேர் தான் இந்த டைமண்ட் பட்டனே வாங்கியிருக்காங்க என்றால், தென்னிந்தியாவில் முதல் முதலாக இந்த டைமண்ட் பட்டனை வாங்கினவங்க இந்த வில்லேஜ் குக்கிங் சேனல் தான் என்றால் எவ்வளவு பெரிய விஷயம். யூடியூப்ல இருந்தா தெரியும் உங்களுக்கு 1 கோடி சப்ஸ்கிரைபர்கள் வந்து ஒரு சேனலுக்கு வர்றது என்பது எவ்வளவு பெரிய விஷயம் என்று தெரியும். இவங்க என்ன மாதிரி சரியா படிக்காத ஆள் கிடையாதுங்க, எல்லாரும் பட்டதாரிகள். நீங்க கிராமத்தில் இருப்பதனால பட்டிக்காட்டுத்தனமாக யதார்த்தமாக அப்படியே பாமரத்தனமாக பேசுவதனால படிக்காத ஆளுங்க நினைச்சிங்களா, பக்காவா படிச்சாங்க. ஆமா, அதுல இப்ப நம்ம சுத்தி தகவல் தொழில்நுட்பங்கள் வந்து 2.5 கலந்து கிடக்குது. இந்த தகவல் தொழில்நுட்பத்துல நல்லதுங்கிறது கெட்டதுங்கிறது, ஆனா நம்ம பயன்படுத்திக்கிறதுல தான் இருக்குது என்பதை இந்த தமிழ் சுப்பிரமணியம் என்கின்றவர் வந்து முதல் முதலாக கண்டறிந்திருக்கின்றார். சரி, இந்த தகவல் தொழில்நுட்பம் தவிர்க்க முடியாத ஆயிப்போச்சு, எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு நினைக்கும் போது தான் யூடியூப் என்ற ஒரு நினைவுக்கு வந்தது. சுப்பிரமணியம் அவருடைய நினைவுக்கு விதை போட்டவர், ஆழமரமாக இந்த வில்லேஜ் குக்கிங் சேனலுக்கு இதயமாக இருக்கின்றவர் பெரிய தம்பி. இவருக்கு வயது 67. இவர் 20 வயதில் இருந்து சமையல் கலையில வல்லவருங்க. அந்த மாவட்டத்தில் அவர் போய் சமைக்காத கிராமங்களே கிடையாது. 2018 இந்த சேனலை தொடங்குறாங்க. இந்த சேனலை தொடங்கினதிலிருந்து பெரிய தம்பி அவர்கள் எங்குமே வேலைக்கு போல, இந்த சேனல்ல மட்டுமே சமைத்திருக்கின்றார். எந்த ஒரு சேனலாக இருந்தாலும் சரி, ஒரு ஆள்ல தான் தொடங்கும். அந்த ஒவ்வொரு படியில் இருந்தும் நம்ம இந்த உயரத்தை எட்டுவதற்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க, அந்த கஷ்டங்கள் அத்தனையும் இன்றைக்கு அவர்களுக்கு கை மேல பலனை தந்திருக்கு. எத்தனையோ நாள் வருமானம் இல்லாம வெறுமனே சமைச்சு போட்டுட்டு வீவர்ஸ் வராம காத்திருந்த நாட்கள் எத்தனை நாட்கள் இருந்திருக்கும். சரி, நம்ம ஒரு காரியத்துல இறங்கிட்டோம், அதை சாதிக்காம எங்கேயும் வெளியே போக கூடாது என்று உறுதியாக நின்று இருக்கின்றார் இந்த பெரிய தம்பியும் இந்த சுப்பிரமணி அவர்கள். அவர்களுக்கு உறுதுணையாக இருந்தவர்கள் தான் உறவுக்காரர்களாக இருக்கின்ற 4 பேர். அதுல மிக முக்கியமானவர் வந்து பாத்தீங்கன்னா முத்து மாணிக்கம். இவரை பற்றி சொல்லணும்னா சமையல் கலையில பட்டப்படிப்பு படித்தவர். நான் சொன்னேன் இல்லையா, என்ன மாதிரி சரியா படிக்காத ஆள்லாம் இல்லை இவங்கெல்லாம், நல்லா படிச்சவங்க அப்படின்னு சொல்லிட்டு. சமையல் கலையில பட்டப்படிப்பு படித்தவராக இருந்தா மேநாட்டு சமையல் இருந்து உள்நாட்டு சமையல் இருந்து காலத்துக்கு ஏற்ற சமையல் இருந்து எல்லாவற்றையும் புகுத்தக்கூடிய வல்லமை அவருக்கு கிடைச்சிருக்கும். அதனாலதான் அந்த சேனல் 1 கோடி பேரை சம்பாதித்திருக்குன்னு சொன்னா மிகை ஆகாது. ரெண்டாவது ஐயனார் ஒருத்தர் இருக்கார், இவரு உங்களுக்கு எல்லோருமே பார்த்துருப்பீங்க. அந்த சேனல்ல மஞ்சள் அரைக்கக்கூடியவர், மல்லி அரைக்கக்கூடியவர்,
மிளகாய் மிளகு கிராம்பு சோம்பு என்று மசாலா அரைக்கக்கூடியவர் தான் இந்த ஐயனார். இவரும் பட்டப்படிப்பு படித்தவர். அதற்கு பிறகு முருகேசன், இவர் காய்கறி வெட்டுற ஸ்டைல பார்த்துருக்கீங்களா? அசந்து போயிடுவோம். பெண்கள் காய்கறி வெட்டி பார்த்துருக்க நமக்கு ஆண்கள் காய்கறி வெட்டுறது மிகப்பெரிய ஆச்சரியமா இருக்கும். நம்ம பொறுத்த வரைக்கும் எப்பவுமே சரி, ஒரு நான்கு சுவத்துக்குள்ளாக வானலை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றுகின்ற பொழுது தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றுங்க, தேவையான அளவுக்கு உப்பு போட்டுங்க, தேவையான அளவுக்கு கடுகு போட்டுங்க அப்படின்னு சொல்லி நமக்கு காட்டின அந்த சமைக்கின்ற சேனல்கள் மத்தியில் இந்த புதுக்கோட்டை மாவட்டத்திலிருந்து 20 கிலோமீட்டர் சுற்று வட்டாரத்தில் எங்கெல்லாம் எழில் கொஞ்சம் வயல்வெளிகள் இருக்குதோ அங்கெல்லாம் போய் கிளிகள் பறவைகள் ஆந்தைகள் என்று பறவைகள் முதற்கொண்டு விலங்கினங்கள் முதற்கொண்டு மக்கள் வேலை செய்கின்ற அவங்க மத்தியில் அழகான வீடியோக்களை அவங்க செய்கிற அந்த நேர்த்தியான சமையல் விஷயங்கள் இருந்து எல்லாவற்றையும் படமாக்கி நம்மளை பார்க்க சுவாரஸ்யமா தந்தவர்கள்ல இவங்க அத்தனை பேரும் ஒண்ணு. இந்த வீடியோவை எடிட் பண்ணவர் யாரா இருக்கும், எடுக்கின்றவர் யாரா இருக்குன்னு உங்களுக்கு சந்தேகமா இருக்கு இல்லையா? அந்த அளவுக்கு நேர்த்தியாகும், சொல்லுகின்ற வார்த்தையை தெல்ல தெளிவாகவும் கொண்டு வந்து சேர்க்கின்றவர் யார் தெரியுமா? இந்த சுப்பிரமணியம் தான். இவர் தான் இந்த சேனலை நிறுவியவர். சரி, ஐயனாருக்கு அடுத்தது முருகேசனை பார்த்தோம். முருகேசனுக்கு அடுத்தது தமிழ்ச்செல்வன். அப்பா, இவர் படிச்சிருக்காரு பாருங்க, சத்தியமா அசந்தே போயிடுவீங்க. இவர் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தில் நேனோ டெக்னாலஜி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், அதில் எம்ஃபில் படித்தவர். அசந்து போயிட்டீங்களா? ஆமாம், படிச்சுட்டு வந்து வில்லேஜ் குக்கிங் சேனலில் சமையல் தான் செஞ்சிட்டு இருக்கின்றார். அதாவது என்னதான் படித்தாலும் ஆயிரக்கணக்கில் சம்பளம் வாங்கினாலும் மனதுக்கு பிடித்த வேலையாக இருந்தாலும் 1 ரூபாய் இருந்தாலும் அதில் செய்வதில் தான் ஆத்ம திருப்தி இருக்குது. அப்படி தான் தமிழ்ச்செல்வன் அவர்களும் சொந்தக்காராக இருப்பதனால இந்த சேனலில் வந்து வேலை பார்த்துருக்கின்றார். இது அந்த சேனலினுடைய சிறு குறிப்பை மட்டும்தான் நான் தந்தேன். அவங்கள் ஒவ்வொருடைய கஷ்டத்தையும் அவங்க பட்ட அவஸ்தையும் அவங்க எத்தனை நாள் இது சமைப்பதற்கான பொருள் வாங்குவதற்கும் காய்கறி வாங்குவதற்கும் பொருள்னு சொல்லிட்டேன், மற்ற எல்லாமே வாங்குவதற்கும் கையில் காசு இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. அந்த கஷ்டங்களை எல்லாம் என்னால் வார்த்தைகளால் சொல்ல முடியவே முடியாது. ஆனால் உறுதியான மனப்பான்மை, வெற்றி பெறுவோம் என்ற எண்ணம், தருவது தரமானதாக இருக்குது என்பதை உணர்ந்து ஒவ்வொரு முறையும் நேர்த்தியாக தந்தார்கள். அதனால தான் கிராமத்தில் இருந்து இன்றைக்கு அமெரிக்கா இல்லை, உலகம் முழுவதும் சென்று சேர்ந்திருக்கின்றார்கள். இந்த சேனலுக்கு என்று ரசிகர் பட்டாளம் இல்லை என்று நினைக்கிறீங்களா? எப்படா வீடியோ போடுவாங்கள் என்று எப்பொழுது பார்த்தாலும் சர்ச்சை பண்ணி கொண்டிருக்கின்ற எத்தனையோ இளைஞர் கூட்டங்கள் இருக்குது, எத்தனையோ முதியவர்கள் கூட்டம் இருக்குது, எத்தனையோ நடுவயது கூட்டங்கள் இருக்குது, எத்தனையோ பெண்கள் கூட்டம் இருக்குது. அந்த அளவுக்கு சொந்தம் பந்தங்களை சக்கரவை தாண்டியும் இவங்க சம்பாதித்திருக்காங்க. சமைத்தது உண்ணுகின்ற பொழுது பா நம்மளும் சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி கிடைக்கல என்று ஏங்கி தவிக்கின்ற மக்கள் 1000 பேர் இருப்பாங்க. நான் சைவத்தை மட்டுமே உண்ணக்கூடியவன், ஆனால் அவங்க அசைவம் சமைக்கின்ற பொழுது எனக்கு இருக்கு வருகின்ற ஆசையும் சரி சாப்பிடலாமா என்ற எண்ணமும் இருக்குது பாருங்க. சொல்லவே தேவையில்ல, அவ்வளோ அற்புதமாக சாப்பிடுவதும் அவ்வளோ அற்புதமாக சமைப்பதும் அவ்வளோ அற்புதமாக இந்த ஆடு கோழி மீன் நத்தை நண்டு இவற்றையெல்லாம் பிடிப்பதாக இருந்தாலும் சரி அதை அலசுவதாக இருந்தாலும் சரி அந்த நேர்த்தி நம்மளை வந்து உண்மையாகவே பார்க்க வைக்குது என்று சொன்னால் மிகையே ஆகாது. அதுதான் வில்லேஜ் குக்கிங் சேனலுடைய தனித்துவம் என்றே நம்ம சொல்லலாம். அதை தாண்டி உன்னை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு சொன்னியாப்பா, அது சொல்லவே இல்லையே அப்படின்னு நண்பர்களை கேட்பாங்க. என்னை பற்றி சொல்ல பெரிய செய்தியே கிடையாது. நான் வந்து கழனிகளில் சேறுகளில் சதமாடி கொண்டு கடந்து வந்தான். ஆனால் காலத்தின் கோலம், பல விபத்துக்கள், கால் சிதைந்து போன ஒரு நிகழ்வு, மீண்டும் ஈரத்தில் கால் வைக்க முடியாத ஒரு சூழ்நிலை, எல்லாமே ஆப்ரேஷனில் முடிஞ்சு போன ஒரு நிகழ்வு. அதற்கு பிறகு விவசாயத்தை விட முடியல. எல்லாமே வந்து வெண்டைக்காய் கத்திரிக்காய் பூ கொத்தமல்லி அதற்கு பிறகு வந்து கறிவேப்பிலை, இந்த மாதிரி தண்ணீர் எப்போதோ பாய்ச்ச வேண்டிய நீர்ப்பாசனம் மற்ற அந்த வறட்சி பயிர் வகைகளை நான் செஞ்சு இன்றைக்கும் விவசாயம் பார்த்துட்ருக்கேன். அதனை தாண்டி உங்களிடம் வந்து எனக்கு தெரிந்த கருத்தை சொல்லிகிட்ருக்கேன். அவ்வளவுதான் இந்த விவசாயினுடைய நிலைமை. எனக்கும் இந்த வில்லேஜ் குக்கிங் போல சாதிக்கணும் அப்படின்னு ஆசை, ஆனால் அந்த அளவுக்கு தகுதி உடையவனா என்பது நமக்கு தெரியல. இந்த தகுதியை உருவாக்குன்ற ஒரே மக்கள் நீங்களா இருக்கீங்க. அதாவது என்னதான் வந்து அவங்க வந்து இன்னைக்கு டைமண்ட் பட்டன் பெற்றிருந்தாலும் சரி, அந்த டைமண்ட் பட்டனை பிரித்து அந்த பேசுகின்ற பாமரத்தனமான ஒன்று பெரிதா நம்ம சாதித்து விட்டோம் என்ற எண்ணமெல்லாம் இல்லாம ஒரு எளிமையான அந்த தருணத்தை பார்க்கின்ற பொழுது நாமெல்லாம் எவ்வளவு மமதை கொண்டு அலையிறோம் அப்படின்னு, குறிப்பா நான் அப்படின்னு நினைக்கின்ற பொழுது எனக்கெல்லாம் ஒரு வெட்கமே வந்துடுச்சு. சி, என்னத்த சாதிச்சிட்டோம் இவங்களை போல இல்லாம அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்குள்ள எழுந்தது. சரி, பாத்தீங்களா, அவங்களுக்கு எவ்வளவோ இடர்பாடுகள், ஆனா அந்த இடர்பாடுகளும்
தாங்கி கொண்ட பிறகுதான் சாதனையாளர்கள் வந்திருக்காங்க. எல்லாமும் இருந்தும் நம்ம சாதிப்பதற்கு தடையாக இருப்பது இயலாமை என்ற ஒரு தடைக்கல் தாண்டி வேற ஒண்ணுமே கிடையாது. நீங்களும் முயற்சி பண்ணுங்க, சாதனையாளராக வரலாம். நானும் தான் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், நான் என்ன பண்றது. சரி நண்பர்களே, மாலை வேளையில் இந்த வீடியோ எடுத்தேன். என் முகமும் குரலும் எப்படி இருக்குன்னு தெரியாது. அவங்களும் வந்து இந்த டைமண்ட் பட்டனை திறந்துட்டு எல்லோருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாழ்த்துக்கள் பரிமாறிக்கொண்டாங்க. நீங்கள் இல்லைனா நான் அங்கே இல்லை என்பதை மனப்பூர்வமாக ஒத்துக்கிட்டாங்க. அந்த மாதிரி தான், நீங்கள் இல்லைனா நானும் இல்லை. என் 1000 கோடி நமஸ்காரங்களை உங்களுக்கு நான் பணிவிடையாக தந்துட்டு விடைபெறுகிறேன். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.